காலத்தை ரத்து செய், தமிழக அரசே சென்னை எழும்பூர் ராஜரத்தின மைதானம் அருகில் தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பில் சோதனை கொள்முதல் மற்றும் செஸ்வரி மூலம் மனிதர்களிடமும் விவசாயிகளிடம் வசூல் செய்யும் மத்திய மாநில அரசை கண்டித்து தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் மாநில தலைவர் சௌந்தரராஜன் அவர்கள் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட வணிகர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவையின் மாநில தலைவர் சௌந்தரராஜன் அவர்கள் பேசுகையில், தமிழக அரசு சோதனை கொள்முதல் என்கிற பெயரில் சிறு கடைகளில் 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்றனர். ஆனால் சிறு வணிகர்கள் கடையில் ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய்க்கு வியாபாரம் இருப்பது என்பது மிகவும் கடினம் எனவும் வணிகர்களை நசுக்க பார்ப்பதாகவும் அவர் கூறினார். அதேபோல பொருள் மற்றும் சேவை வரி திட்டத்தின்படி சுழற்படை அதிகாரிகள் சோதனை என்கிற பெயரில் ஒரு வழிப்பறியை நடத்துகின்றனர். 3 லட்சம் 5 லட்சம் என அபராதம் வசூல் செய்கிறார்கள் எனவும் இந்த சுழற்படை சோதனை முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு அந்த அதிகாரிகளுக்கு ஒரு டார்கெட் வைத்திருக்கிறார்கள். ஒரு அதிகாரி இவ்வளவு ரூபாய் வசூல் செய்ய வேண்டும் என்று டார்கெட் வைத்திருக்கிறார்கள். அதன் காரணமாக அதிகாரிகள் கண்மூடித்தனமாக எங்கள் வணிகர்களை வழிப்பறி செய்வது போல் பணம் பிடுங்குகிறார்கள். அதை எதிர்த்தும் வேளாண் விவசாய பொருள்களுக்கு மார்க்கெட்டிங் கமிட்டி விற்பனை கூடங்களில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெறும் வியாபாரத்திற்கு மட்டும்தான் முன்பு 1% வரி இருந்தது. இப்பொழுது வேளாண் விற்பனை கூடங்களுக்கு வெளியேவும் நடைபெறும் வணிகத்துக்கும் எந்த மாநிலத்திலிருந்து அல்லது எந்த மாவட்டத்திலிருந்து ஒரு விவசாய பொருளை கொண்டு வந்தாலும் அதற்கு சந்தை கட்டணம் செஸ் கட்டணம் என்று வசூலிக்கிறார்கள். அதை எதிர்த்தும் நிறைய வணிகர்களுக்கு உணவு பாதுகாப்பு தர நிர்ணய சட்டத்தில் லேபிள் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டப்படி அதிகாரிகள் அந்தந்த கடைகளில் போய் அறிவுறுத்தலாம், விளக்கம் அளிக்கலாம், இப்படி இப்படி செய்யணுங்கிற விளக்கம் அளிக்கலாம். அதை விடுத்து 5,000 ரூபாய் அபராதம், ஒரு 500 ரூபாய் அல்லது 300 ரூபாய் அபராதம் என்றால் பரவாயில்லை, 5,000. இது எதற்கெடுத்தாலும் அபராதம் அபராதம் என்று வணிகர்களிடம் பணத்தை பிடுங்குவதையே தமிழக அரசு வாடிக்கையாக வைத்துள்ளது. இதுபோன்ற செயல்களை எதிர்த்து தமிழக வணிகர் சங்கங்களின் பாதுகாப்பு பேரவை சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். சட்டப்பேரவை கூட்டத்தில் மேலும் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு வரியை தமிழகத்தில் கொண்டு வந்து சிறு வணிகர்களை வஞ்சிப்பதாகவும் உள்நாட்டு சில்லறை வணிகத்தை தமிழக அரசு அளிக்கின்ற செயலை செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்.